வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியாஸ். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டோட முன்னணி இயக்குனராக வளம் வரக்கூடிய நம்ம லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன், இவங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா சொல்ல போகிறோம் இவங்களை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம லோகேஷ் கனகராஜை பற்றி நம்ம விக்னேஷ் சிவன் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்தா லோகேஷ் கனகராஜோட ரசிகர் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. அதை பற்றி தாங்க அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அப்படி விக்னேஷ் சிவன் என்ன சொன்னார், அது மட்டும் கிடையாது, லோகேஷ் கனகராஜ் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியுமா. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுங்க, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட மோஸ்ட் வாண்டட் டேரக்டரில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது நம்மளோட லோகேஷ் கனகராஜ் தாங்க. இவர் எடுத்திருக்கிறது என்னமோ நாலே நாலு படம் தாங்க, ஆனால் இவருக்கு 400 படம் வெற்றி நாலே படத்தில் வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். இவர் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தனிப்பட்ட ஒரு திறமைன்னு தாங்க சொல்லணும். அவரோட தனிப்பட்ட திறமை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டு தாங்க. ஒவ்வொரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது மனுஷன் வந்து உயிரை கொடுத்து எழுதுவாருன்னு தாங்க சொல்லணும். எங்கே வேணாலும் உட்காந்து எழுதுவாருதுங்க, அவர் எழுதும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து க்ரியேட்டிவ் மைண்டு நிறையா இருக்குது, நான் வித்தியாசமாக தான் யோசித்து எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் அவரோட தனிப்பட்ட திறமையை எக்கச்சக்கமாக காட்டியிருப்பாருன்னு தாங்க சொல்லணும். சரி, கமல் சாருக்கு வந்து எக்கச்சக்கமான வந்து பிளான் நான் சொல்லியிருக்கேன், அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான ஐடியாஸும் நான் சொல்லியிருக்கேன், இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும், அது மட்டும் கிடையாது. கமல் சாரை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனாலே நிறையா பிளான் நான் போட்டு விக்ரம் படத்தை வெற்றியடைய செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயை வச்சு இப்போ லியோ படத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த படமும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி அடைகிறதுக்கு பல யுத்தியை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. இது மட்டும் கிடையாது, இல்லை எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் நடிக்க இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த இயக்குனர் நிறைய பேர் நம்ம லோகேஷ் கனகராஜ் மேலே ரொம்ப ரொம்ப பொறாமையில் இருக்காங்க, இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் மட்டும் எப்படி இது மாதிரிலாம் பிளான் போடுறாரு, இப்படியெல்லாம் வந்து நிறைய ஆக்டரை வச்சு எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து அவர் மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவனும் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து மீட் பண்ணுறாங்க. இவர் வந்து ஒரு தனியான ஒரு யுத்தியை யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளோட லோகேஷ் கனகராஜை பார்த்து நம்ம விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் படம் வந்து தனியாக தெரியணும், இவர் வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்மளோட விக்னேஷ் சிவன் சொல்கிறாரு. விக்ரம் படமும் மாஸ்டர் படமும் வந்து வெற்றி அடைகிறதுக்கு இவர் தனியான ஒரு யுத்தியை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆ படம் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட சீனும் அந்த சீனுக்கான பாட்டுன்னு தாங்க சொல்லணும், அந்த அளவுக்கு சூப்பரான பாட்டு எழுதியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட உதவி இயக்குனர் அதாவது லோகேஷ் கனகராஜோட ஆரம்பத்துலேருந்து ஒரு மனுஷன் இருக்காருங்க, அவர்னால தான் இந்த படம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட விக்னேஷ் சிவன் சொல்லியிருப்பார். அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டும் அதுக்குள்ள சீனும் வந்து நிறையா வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டில் வந்து அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளோட விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட பலமான ஒரு டீம் வச்சுருக்கிறதால தான் லோகேஷ் கனகராஜ் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. அந்த உதவி இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாதுங்க, விஷ்ணு ஏதவன். இவர் தாங்க அந்த உதவி இயக்குனர். இவர் இருக்கிறதுனால தான் லோகேஷ் கனகராஜ் வந்து நிறைய இடத்துல வெற்றி அடைகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நம்மளோட லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு, என்னோட பலமே என்னோட டீம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜும் விக்னேஷ் சிவனும் சொன்னது சரியா தவறா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டச் பண்ணி ஆல் கொடுத்தாங்க. ஓகே, பை பை, டாடா.